வணக்கம். நான் டாக்டர் இளஞ்செழிய பல்லவன், பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை நிபுணர், யாழ் போதனா வைத்தியசாலை. இன்று நாங்கள் உங்களுடன் சந்திப்பதன் நோக்கம், அந்த பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை என்றால் என்ன, அது எவ்வாறான மக்களுக்கு செய்யப்படுகிறது, அதற்குரியவர்கள் யாரார், அதில் செய்யப்படும் சத்திர சிகிச்சைகள் என்ன, இன்றைய காலகட்டத்திலே பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை எமது பிரதேசத்தில் அதன் முக்கியத்துவம் என்ன, எவ்வாறான மக்களுக்கு அது மறுவாழ்வளிக்க உதவி செய்கின்றது, அண்டு இது போன்ற பல்வேறு விடயங்களையும், மற்றும் பொதுவாக மக்களுக்கு இது பற்றி இருக்கின்ற பக்க விளைவுகள், அது பற்றிய சந்தேகங்கள், இவற்றை நிவர்த்தி செய்வதற்காக நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக இலத்திரனியல் ஊடகங்களூடாகவும், டிவி போன்ற ஊடகங்களூடாகவும், மற்றும் பத்திரிகைகள் ஊடாகவும் இந்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் வாயிலாக நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றோம். அண்மை காலமாக மக்களிடையே ஓரளவு இந்த பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை என்றால் என்ன, யார் யார் செய்து கொள்வது என்ற இது போன்ற புரிதல்கள் ஏற்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் மீண்டும் ஒரு ஞாபகமூட்டும் அல்லது புதியவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். முதலாவதாக அனைவருக்கும் இருக்கின்ற ஒரு மயக்கம், இந்த பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை என்றால் ஏதாவது பிளாஸ்டிக் துண்டுகளை வைத்து செய்து விடுவார்கள், அதனால் சைட் எஃபெக்ட்ஸ் அல்லது கேன்சர் போன்ற பக்க விளைவுகள் ஏற்பட்டு மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், மற்றும் இவற்றை செய்வது அழகு சாதனம், அழகுபடுத்தும் சத்திர சிகிச்சைகள் தான் இந்த பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை செய்கிறார்கள். இது இதனை செய்வர்கள் மிகவும் பணக்காரர்கள் அல்லது செலிப்ரிட்டிஸ் என்று சொல்லப்படுகிற நடிகர்கள், பெரும் புகழ் பெற்றவர்கள் என்று மக்களுக்கிடையே ஒரு மயக்கம் இருக்கின்றது. உண்மையிலேயே எமது நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை என்பது கூடுதலாக செய்யப்படுவது ஒரு மறுசீரமைப்பு செய்வதற்காக, அதாவது பிறவியிலேயோ அல்லது விபத்துக்களாலேயோ, தீ விபத்துக்களாலேயோ அல்லது சத்திர அந்த கேன்சர் போன்ற பெற்றாலேயோ அல்லது இன்ஃபெக்ஷன் என்று சொல்லப்படுகிற நோய் தொற்றுகள் காரணமாகவோ அங்கங்கள் சிதைவடைந்தால் இழக்கப்பட்டால் அவற்றை மறுசீரமைப்பதற்கான சத்திர சிகிச்சைகளே 80% செய்யப்படுகிறது. ஆகவே அதற்குரியவர்கள் அடிமட்ட மக்கள், விவசாயிகள், மீனவர்கள், வாகனங்களில் பயணிப்போர் அல்லது பிறவியிலேயே குறைபாடுடையவர்கள், இவர்கள் அவர்களுக்குரிய சிகிச்சையை நாங்கள் இன்று யாழ்ப்பாணத்திலும் இதை நாங்கள் மிக பரந்த அளவிலே மக்களுக்கு சென்றடையக்கூடிய விதத்திலே யாழ் உடாநாடு மட்டுமில்லாமல் வடமாகாணத்திலே இருக்கக்கூடிய 5 மாவட்டங்கள், அது மட்டுமில்லாமல் கிழக்கு மாகாணமோ எல்லாம் இலங்கை பூராகவும் இருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் இந்த சேவையை செய்து வருகின்றோம். அந்த வகையில் பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை என்றால் என்னென்று பார்ப்போம். பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை என்று சொன்னால் பிளாஸ்டிக்கோ என்ற கிரீக் சொல்லிலிருந்து தான் இந்த பிளாஸ்டிக் என்ற சொல் வந்தது. உண்மையிலேயே பிளாஸ்டிக் என்ற பதார்த்தம் அதை கண்டுபிடிக்கப்பட்டு இப்போ 300-400 வருடங்கள்லாம் ஆகிறது. இந்த பிளாஸ்டிக் என்ற சொல் கிரீக் வசனம் சொல் 2000-3000 ஆண்டுகளுக்கு முதலே அந்த பதம் பாவிக்கப்பட்டு வந்திருக்கின்றது. அதனுடைய கருத்து என்னென்று சொன்னால், பிளாஸ்டிக்கோ என்ற கருத்து வணைதல் அல்லது மோல்டிங், ஒரு உருவத்தை ஒரு வடிவமைத்தல் என்றது தான் அதன்ட மீனிங். அப்போ அதன்ட கருத்து அப்படி என்று சொன்னால், இப்போ எங்களோட பிறவியிலேயே எங்களுக்கு ஒரு பிறக்கும் குழந்தைக்கோ அல்லது ஒரு விபத்தினாலேயோ அங்கங்கள் சிதைவடைந்து அல்லது குறுக்கட்ட, அதாவது வளைந்து நெளிந்து அல்லது ஒரு ஊனமுற்றால் அவற்றை நாங்கள் அதே இழையங்களை கொண்டு மறுசீரமைப்பு, உதாரணமாக ஒரு உதட்டு பிளவு இருக்கும் ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளையினுடைய உதட்டில் இருக்கும் அந்த இழையங்கள் வேறு விதத்திலே பொருந்தி இருக்கிறது, அந்த இழையங்களை சரிசீரமைப்பு, அவருடைய தோற்றம் சாதாரண தோற்றம் உடைய, அதாவது அனட்டமியை நாங்கள் ரீஸ்டோர் பண்ணுவதன் மூலம்
அவருடைய உடல் தொழிற்பாடுகள், அதாவது உதடு இருக்கும் பொழுது தான் அவர் ஒழுங்காக பாலை உறிஞ்சி குடிக்க முடியும். அதே மாதிரி அன்னப்பளவு இருப்பவர்களுக்கு பேசுவதற்கு அல்லது பிறக்கிறாமல் இருப்பதற்கு இந்த அன்னப்பளவை சரி செய்ய வேண்டும். அதே இழையங்களை கொண்டு அதற்கு நாங்கள் வெளியில் இருந்து ஏதாவது பிளாஸ்டிக் பதார்த்தங்களை கொண்டு வைக்காமல் அவருடைய உடல் இழையங்களையே கொண்டு அவற்றை நாங்கள் மறுசீரமைப்பு செய்து அவருடைய தொழிற்பாடுகளை செய்ய வைக்கிறது தான் இதன் பிரதான நோக்கம். அந்த வகையில் இந்த பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சையை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் இரண்டு பெரும் பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று மறுசீரமைப்பு சத்திர சிகிச்சை, ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி என்று சொல்கிற மறுசீரமைப்பு சத்திர சிகிச்சை, மற்றையது கோஸ்மெட்டிக் அல்லது ஈஸ்தட்டிக் என்று சொல்லப்படுகின்ற அழகுபடுத்தும் சத்திர சிகிச்சைகள். உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் என்று சொல்லப்படுவது என்னென்றால் நோய் இல்லாமல் இருக்கும் நிலைமை அல்ல. அவருடைய உடல், உள, சமுதாய அண்ட் சமய ஆரோக்கியம் என்று சொல்லப்படுற உபலத்திலேயும் அவர் நோயற்ற நிலையிலே ஆரோக்கியமாக இருந்தால் தான் அவரை சொல்கிறது ஒரு ஆரோக்கியமான மனிதன் என்று. பிறவியிலேயே ஒரு உதடு பிளவுடன் பிறந்த குழந்தை ஒரு ஆரோக்கியமான பிள்ளை என்று சொல்ல முடியாது. அவருடைய உடல் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதனால் அந்த குழந்தையினுடைய உள்ளம் பாதிக்கப்படும். அந்த குழந்தையினுடைய உள்ளம் பாதிக்கப்படுதோ இல்லையோ அது சின்ன குழந்தையாக இருக்கேக்கு அது தெரியாது. ஆனால் அந்த குடும்பத்தினுடைய உள பாதிக்கப்பட்டு அவர்கள் எந்த நேரமும் அழுகிறதும், அந்த குழந்தையை யாருக்கும் காட்டுறதுக்கு பயப்பட்டு கொண்டு அந்த குழந்தையை ஒழிச்சு வச்சிருக்கிறதும் இப்படியான நிலைமை இருக்கிறது. ஆகவே அந்த குழந்தையினுடைய உடல் அந்த குறைபாடுகளை நாங்கள் மறுசீரமைப்பு செய்தவுடன் அந்த குழந்தை மட்டுமில்லை, அந்த குடும்பத்தினுடைய ஆரோக்கியமே ரீஸ்டோர் பண்ணப்பட மீள கிடைக்கின்றது. அதன் பின் அந்த குழந்தை சாதாரணமாக ஆக்களுடன் பழகக்கூடியதாக இருக்கிறது, பாலை கொடுக்கக்கூடியதாக குடிக்கக்கூடியதாக இருக்கிறது, அந்த குடும்பத்தினுடைய இது நிச்சயமாக மீண்டும் கிடைக்கப்படும். ஆகவே இந்த பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை என்றதன் முக்கியத்துவம் இதன் இந்த ஒரு உதாரணத்திலே உங்களுக்கு விளங்கி இருக்கும். அதே மாதிரி நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த மறுசீரமைப்பை பார்த்தோம்னா இனி எந்த வயது பிரிவினருக்கு அந்த சத்திர சிகிச்சைகளை நாங்கள் செய்கிறோம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், இப்போ வெவ்வேறு உபப்பிரிவுகள் இன்றைய சத்திர சிகிச்சையிலே இருக்கிறது. பார்த்தால் கார்டியோ துராசிக் என்று சொன்னால் ஹார்ட் சம்பந்தப்பட்ட, நெஞ்சு சம்பந்தப்பட்ட பிரதேசங்களில் மட்டும்தான் அவருடைய சத்திர சிகிச்சைகள் செய்யப்படும். அதே மாதிரி நியூரோ சர்ஜரி என்று சொன்னால் மூளை முள்ளாண்ணோட சம்பந்தப்பட்ட பகுதிகளில் மட்டும்தான். அந்த மாதிரி எந்த விதமான வரையறையுமின்றி ஒரு ஒரு மனிதனுடைய எல்லா அவயவங்களிலும், அதாவது உச்சி முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய எல்லா விதமான குறைபாடுகளுக்கும் ஒரு நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சத்திர சிகிச்சை பிரிவாகத்தான் இந்த பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை பிரிவு இருக்கிறது.